ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நாஞ்சில் குக்கிங் இன்றைக்கி நான் பண்ண போகிறத சாஸேஜ் கறி இது எப்படி பண்ணதுன்னு பார்ப்போம் இதுதான் சாசேஜு இது சிக்கன் சாசேஜு சோசேஜ் பல வெரைட்டிலையும் பல டேஸ்ட்லேயும் கிடைக்கும் சிலது நிறைய ஃப்ளேவர் எல்லாம் போட்டிருப்பாங்க சிலது பிளைனாக இருக்கும் இது வந்து கொஞ்சம் சில்லி போட்ட ஃப்ளேவர் தான் நான் இன்றைக்கி எடுத்திருக்கேன் இந்த மாதிரி இருக்கும் சாசேஜு சோசேஜ் எல்லாம் கொஞ்சம் பெரிய மார்ஜின் கடைகளில் ஃப்ரீசரில் எடுத்து வச்சுருப்பாங்க இப்போ நான் சோசேஜ் ஒரு ஆறெண்ணம் நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேன் அது சின்ன சின்னதாகிட்டு கட் பண்ணி ஒரு சைடு வச்சிடலாம் இன்னும் இது பண்ணதுக்குள்ளே மசாலா ரெடி பண்ணலாம் அதுக்கு ஒரு மிக்சி ஜாரில் ஒரு ரெண்டு மீடியம் சைஸ் பல்லாரி சின்னதாகிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை போட்டுக்கிடுதேன் ஒரு பச்சை மிளகு ஒரு தக்காளி அதுவும் சின்னதாகிட்டு கட் பண்ணியிருக்கேன் கொஞ்சம் மல்லி இலை கொஞ்சம் புதினா இலை இது கூட ஒரு சின்ன துண்டு இஞ்சி ஒரு மூணு பல் பூண்டு இதெல்லாமே சேர்த்து நல்லா ஃபைனாக அரைச்சிட்டு வந்துடலாம் தண்ணி ஊற்றணுன்னு இல்லை சும்மாவே அரைச்சிடலாம் தக்காளி பலாரி எல்லாம் இருக்கிறதுனால நல்லாவே அரைஞ்சிரும் இந்த மாதிரி நல்லா ஃபைனாக அரைச்சி ஒரு சைடு வச்சிருங்க இது இருக்கட்டு இனி ஒரு பேனில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிங்க எண்ணெய் சூடானதும் நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவை இதில் சேர்த்துடலாம் இது கூட இந்த கறிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்குங்க ஏற்கனவே சோசேஜில் சில்லி பெப்பரு உப்பு இதெல்லாமே இருக்குது அதனால் கொஞ்சமாக சேர்த்துக்குங்க ஓரோ சோசேஜும் ஃப்ளேவர் தனித்தனியாக இருக்கும் அதனால் பார்த்து எடுத்து வாசித்து அதுக்கு தகுந்தாப்பில் மசாலா சேர்த்துக்கிடணும் இப்போ இந்த பல்லாரி தக்காளி மசாலா எல்லாம் நல்லா வதங்கியாச்சு கலரும் நல்லா மாறியாச்சு இனி இதில் ரெண்டு ஸ்பூன் மல்லிப்பொடி ஒரு ஸ்பூன் காஷ்மீரி வத்தப்பொடி இது கலர் நல்லாயிருக்கும் ஆனால் எரிப்பு கம்மியாக இருக்கும் ஏற்கனவே சோசேஜில் எரிப்பு இருக்குது அதனால் ஒரு ஸ்பூன் தான் சேர்த்துருக்கேன் இனி அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி ஒரு ஸ்பூன் கறி மசாலா பொடி இதெல்லாமே சேர்த்து நல்லா வதக்கிக்கிடலாம் மசாலா பச்சை வாசனை மாறட்டு மசாலா பச்சை வாசனை மாறினதும் நம்ம வெட்டி வச்சிருக்க சாசேஜை இதில் சேர்த்து வதக்கி இதுக்கு தேவையான தண்ணி ஊற்றிக்கிடலாம் தண்ணியை ஊற்றி மிக்ஸ் பண்ணி விட்டு இது நல்லா குக் பண்ண விடலாம் இது நல்லா ஆகட்டு இந்த தண்ணியெல்லாம் லைட்டாக வற்றி கிரேவி டைப் ஆக தவிர குக் பண்ணிக்கிடலாம் இப்போ தண்ணியெல்லாம் நல்லா வற்றி வருது எண்ணெயெல்லாம் நல்லா மேலே மிதந்து வருது இனி கடைசியாக சின்னதாக நறுக்கு நான் போட்டு எடுத்தோன்னா நம்மளோடைய சோசேஜ் கறி ரெடி ஆகிரும் இது சப்பாத்தி பூரி தோசை ரைஸுக்கு கூட நல்லா குட் காம்பினேஷனாக இருக்கும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்